புதுசாக மீன் வளர்த்துற எல்லாருமே மீன் மேலே உள்ள பாசத்தில் அதிகமாக தீனியை போட்டு மீனை கொண்டுருவீங்க. ஏன்னா இந்த மீனுக்கு எவ்வளோ தீனி போடணும், எவ்வளோ அளவு சாப்பிடும் இதெல்லாம் எதுவுமே தெரியாதுன்னா நீங்கள் அதிகமாக தீனி போடலாம், கம்மியாக தீனி போடலாம், இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் உங்கள் மீனை எப்படினாலும் நீங்கள் கொள்ளலாம். இதுலேருந்து நம்மளை காப்பாற்றுறவர் தான் இந்த எலிக்குட்டி ராஜாங்க. இந்த எலிக்குட்டி ராஜா எப்படா நம்ம மீனை காப்பாற்றுவார் அப்படின்னு தான் நீங்கள் யோசிக்கிறீங்க. இந்த எலிக்குட்டி ராஜா கண்டிப்பாக காப்பாற்றுவாருங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் தீனியே போடலனாலும் ஒரு 10 நாள் 15 நாள் கூட சாப்பிடாமே உயிரோடு இருப்பார். நீங்கள் எவ்வளோ தீனி கொடுத்தாலும் இருக்கிற தீனியத்தில் சாப்பிட்டு கம்பீரமாகவும் இருப்பார். இதனால் உங்கள் டேங்கில் நீங்கள் ஓவர் ஃபீட் பண்ணிங்கனாலும் சரி, ஃபீட் கம்மியாக பண்ணிங்கனாலும் சரி, இதை பேலன்ஸ் பண்ணி உங்கள் டேங்கை கண்ட்ரோலாக வச்சுக்க இந்த எலிக்குட்டி ராஜா உங்களுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணுவாருங்க. இந்த மீன் பேரே நான் எலிக்குட்டி ராஜான்னு சொன்னாலும் இது எலிக்குட்டி ராஜான்னு நினச்சிக்காதீங்க. இந்த மீன் பேர் எலிக்குட்டி ராஜா கிடையாதுங்க, அப்சைட் டவுன் கேட்ஃபிஷ் இது. இன்னும் உங்களுக்கு புரியாத மாதிரி சொல்லலாம், இதோட சயின்டிஃபிக் நேம் கூட சொல்கிறேன். வேணாவா கொழும்புறது வேணாம்னு நினைக்கிறீங்க, நம்ம எலிக்குட்டி ராஜான்னு சொல்லலாம். இந்த மீன் வேணும் அப்படின்னா நம்ம க்ளோனிங் காபிஸ் .com போய் எப்பயும் போல ஆர்டர் போட்டுக்கோங்க, உங்கள் வீட்டுக்கே வந்துடும்.